ஈரோடு அருகே தனியார் ஆலையிலிருந்து காலிங்கராயன் கால்வாயில் வெளியேற்றப்படும் கழிவு நீரால் சுற்றுப்புறத்தில் உள்ள நிலத்தடி நீராதாரமும் விளைநிலங்களும் பாதிக்கப்படுவதோடு பல்வேறு நோய் பாதிப்புகளும் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சோழிங்கப்பாளையத்தில் முட்டை பவுடர் உற்பத்தி செய்யும் ஆலை இயங்கி வருகிறது. வெளிநாடுகளுக்கு முட்டை பவுடரை ஏற்றுமதி செய்யும் இந்த நிறுவனம் கழிவு நீரை சுத்திகரிக்காமல் மழைக்காலங்களில் அருகிலுள்ள ஓடையில் வெளியேற்றுவதாக புகார் எழுந்தது. நேற்றிரவு பெய்த கனமழையை சாதகமாக பயன்படுத்தி ரசாயன கழிவுகளை ஓடையில் வெளியேற்றியுள்ளது. வேதிப்பொருள் நெடி வீச பொங்கி பெருகும் நுரையுடன் வெளியேறும் கழிவு நீர் காலிங்கராயன் கால்வாயில் கலப்பதால் சுற்றுவட்டார கிராமங்களில் நிலத்தடி நீராதாரம் பாதிக்கப்படுவதோடு விளைநிலங்களும் பாதிப்புக்குள்ளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் விவசாயத்தை நம்பி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம் என்ற தனியார் முட்டை தொழிற்சாலை வந்து இருக்குதுங்க. தண்ணி நீக்கி விட்டுறாங்க, மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணியோடு ஒன்றா கலந்து விட்டுறாங்க, விவசாயம் பாதிக்குதுங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடு மாடு வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேனுங்க. என்னோடய வாழ்வாதாரமே அதுதானுங்க. அது வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6 ஆடு செத்து போச்சுங்க. அதுக்கு வந்து நான் போய் நிர்வாகத்தோட கேட்டனுங்க. கேட்டதுக்கு வந்து அதுக்கு உண்டான நிவாரணம் பண்ணித்தரேன், இனிமேல் வராது அப்படின்னு சொன்னாங்க. எம்டி அவங்களே வந்து பேசினாங்க. ஆனால் வந்து மறுபடியும் வந்து எது எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. இன்றைக்கி தண்ணி நீக்கி விட்ருக்காங்க. மறுபடியும் இந்த தண்ணி வந்துங்க எஸ்கேம் முட்டை பேட்டரியிலேருந்து நீக்கி விட்றாங்க. எல்லாமே கெமிக்கல் தண்ணிங்க, எல்லாம் நுர நுறையா வருதுங்க டெய்லியுமே. இது பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்கு வந்துங்க நாங்கள் குடி தண்ணி, அதில் தான் தண்ணி எடுக்கிறோமுங்க. இந்த தண்ணி தான் கிணத்துக்கெல்லாம் போயிங்க, அந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோமுங்க. குடிச்சதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டீஃபன் ஜான்சன் சொல்லி ஒரு அலர்ஜிங்க இந்த தண்ணினால் எனக்கு பாதிச்சுங்க. கேஎம்சிஹெச்சில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக பெட்லி இருந்துனுங்க, ஐசியூவில் இருந்துங்க. பொழைச்சி வரதே பெரிய விஷயமாக போச்சுங்க. எஸ்கேஎம்ல போய் கேட்டோம்னா இது மேலே வராது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. யாரும் இது நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. எல்லா டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கிறேனுங்க நான். 6-7 லட்சம் ரூபா செலவண்ணி நாங்களே விவசாயி பொழைக்க முடியாமல் இருக்கிறவங்க இதை தண்ணி குடிச்சு குடிச்சு இன்னும் செத்து போயிட மாட்டேங்குதுங்க. கால்வாய் நீரை அருந்தும் கால்நடைகள் உயிரிழப்பதாகவும் நிலத்தடி நீர் மாசடைவதால் சுற்றுப்புற கிராம மக்கள் பல்வேறு நோய் தாக்கத்திற்கு உள்ளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் மக்கள் ரசாயன கழிவுகளை வெளியேற்றும் ஆலை மீது மாவட்ட நிர்வாகமும் அரசும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.